செல்லு நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து ஒன்னா ஒரு பாட்டை ஒன்றா போட்டு சவுண்டு வந்து சொல்லிட்டு மூணு செல்லுலேருந்து ஓடுவான். இது என்கிட்ட நிறையா பாடி காமிப்பான், இந்த இது பாடுறண்டா இந்த குரல் எனக்கு செட் ஆகுதான் பாடி காமிப்பான், நல்லா இருக்குடா நீ பாடுறான்னு. வந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவனப்பட்ட ஜென்மம் நான் இல்லையா, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே, உள்ள மட்டும் நானே ஒசுர கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே. நாங்கள் ரொம்ப எங்கள் வீட்டுக்காரர் வந்து முதல்ல வந்து ஒழுக்கமாக வேலைக்கு போக மாட்டார். நான் பிள்ளையில மட்டும் மூணு பையனை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளையினால இப்போ என் மயம் வேலைக்கு போக போய்த்தா நான் இந்த மட்டுக்கு இப்படி இருக்கும் இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுவோம். உன் பையன் என்ன ஆசைப்படுறீங்க? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். வணக்கம். என் பையனை பற்றி ஊரெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறியான் பாட்டு படிக்கிறியான் பரவாயில்ல அப்படிம்பாங்க. எல்லாமே சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பையன் வந்து அடுத்து வந்து ஏதாவது டிவியில் போய் படிக்கணும், நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், நாங்கள் கூலிக்கு வேலைக்கு தான் போகிறோம். ரெண்டாவது வந்து எனக்கு மூணு பையன் படிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் இருந்தால் நம்ம இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பையனால் நாங்கள் முன்னுக்கு வந்துடுவோமான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். ஊரில் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் நம்புகிறேன். நாங்கள் ரொம்ப எங்கள் வீட்டுக்காரர் வந்து முதல்ல வந்து ஒழுக்கமாக வேலைக்கு போக மாட்டார். நான் பிள்ளையில மட்டும் மூணு பையனை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சும்மா அந்த கிட்ட வீடு தங்க மாட்டாது, போயிடுவார் எப்போயாவது ஒருசாக வருவார் அப்படின்னு நான் சரி அதையும் நான் வீட்டு வந்தால் வரணும்னு விட்டுருவேன். அவர் வந்து வந்து புது கட்சி ரொம்ப கட்சியில் இறங்கிடுவார். அதை அப்படியே விட்டுட்டு நியூஸ்லேயே விட்டாச்சு, போனால் போயிட்டு போகிறான்னு. இந்த பிள்ளையினால இப்போ என் மயம் வேலைக்கு போக போய்த்தா நான் இந்த மொட்டுக்கு இப்படி இருக்கும் இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆசைப்படுறீங்க? பையன் வந்து நல்ல பெரிய பையனாக நல்லா படிச்சு பாட்டில் போய் சேரணும். நம்ம இந்த பாட்டில் என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த மாதிரி நாங்களும் ஒரு ஆசை, அந்த மாதிரி ஆபமான ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். இப்போ படிக்கும்போது எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. படிக்கட்டும் நானாக விட்டுருவேன். முதல் சின்ன பிள்ளை படிப்பேன், பிடிக்காமல் இருந்துச்சு. நம்ம குடும்பத்தை கஷ்டப்பட்டுருக்கு, நமக்கு தேவையாக நான் கேட்பேன். நான் வேலைக்கு போகணும், கூலி வேலைக்கு நான் சொல்லிகிட்டு இருப்பேன், இவன் கேட்க மாட்டேன். அதிலே தான் போயிட்டு ஆர்வமாகவே போயிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளைலேயே படிப்பேன் வந்து. இப்போ தான் அந்த பாட்டு ரொம்ப படிக்கவும் இந்த நான் விட்டு ஊரெல்லாம் சொல்லும்போது சரி படித்தா படிச்சு போகிறேன் அப்படின்னு விட்டாச்சு. அப்பா திட்டுவாரா? அவங்க அப்பா திட்டுவாரா? அப்பா திட்ட மாட்டார், அப்பாலாம் திட்ட மாட்டார். நான் எனக்கு தான் பிடிக்காது, அவங்க அப்பாலாம் திட்ட மாட்டார். இல்லை இப்போ இந்த பாட்டு கேட்கலாம் வீட்டில் வந்து அந்த மாதிரி ரேடியோ சிஸ்டம்லாம் அடிக்கடி கேட்பா அப்படி பாட்டு? அந்த வீட்டில் வச்சிருக்கேன், அதை தான் வச்சிருக்கேன். அவனா வேலைக்கு போய் சம்பாரிச்சு காசு 5000 போட்டு எடுத்தியா ரேடியா வீடியோ எடுத்து தான் அந்த பாட்டை கேட்டு பாட்டு பழகினேன். வேலைக்கு போவாப்பிலையா? வேலைக்கு போதும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சரி போனால் போதும் விட்டாச்சு. அவன் ஆசை மெதுக்கு எடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ விட்டுட்டேன். ஓவியம் நல்லா வரைவியான், எந்த படமும் சிரிப்பாக நல்லா வரைவியான். உங்கள் பையன் ஜெயிச்சிட்டாரு சொல்லும்போது எப்படி இருந்தது? நல்லா பெருமையாக இருந்தது. ஊருக்காரங்களாம் எல்லாமே சொன்னாங்க, டிவி செல்ல பார்த்து சொன்னாங்க. என் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் பாடுறது இவர்
தமிழ்நாடு முழுவதும் செகண்ட் பிரைஸ் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவன் என்கிட்ட நிறையா பாடி காமிப்பான், இந்த இது பாடுறண்டா இந்த குரல் எனக்கு செட் ஆகுதா பாடி காமிப்பான், நான் நல்லா இருக்கடா நீ பாடுறான்னு சொல்லுவேன். இது பக்கத்துல நாலு வந்து கேட்டு பார்ப்பேன், நல்லா இருக்கடான்னு சொல்லுவேன். இந்த இளையராஜா பாட்டு பாடிட்டே வருவான், வரப்ப எனக்கு தெரியும் நல்லா இருக்கா அந்த குரல் நல்லா இருக்கான்னு பாரு. சும்மா இருக்கிறப்பையும் பாட்டு பாடுவான், அது நல்லா இருக்கான்னு கேட்பேன், நல்லா இருக்கடா. நாங்கள் இவனை இங்கே என்கரேஜ் பண்ணுவான், என்கரேஜ் பண்ணனால அவனுக்கு இப்போ கல்வித்துறையிலேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து சுற்றுவீங்க ரெண்டு பேரும்? வேறு எங்கிட்டு லோக்கலில் என்ன சுற்றுவான். நாங்கள் இப்போ நாங்கள் ரெண்டு சும்மா குடிக்க போகிறப்ப, ஆனால் நாங்கள் பாட்டுக்காக இருக்க மாட்டோம், நாங்கள் அதுக்குன்னு தானே இந்த சும்மா ஸ்பீக்கர் இந்த ஃபுல்டு ஸ்பீக்கர் இதெல்லாம் அந்த மாதிரி கேட்போம். செல்லில் நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து ஒன்றா ஒரு பாட்டை ஒன்றா போட்டு சவுண்டு வந்தா சொல்லிட்டு மூணு செல்லேருந்து ஓடுவான். அப்புறம் சின்ன சின்ன ஸ்பீக்கர் வாங்கி சும்மா உட்காரலாம் பாட்டு கேட்பான் போட்டு. உள்ள இருக்க அந்த கருத்து, அந்த பல்லவி போகும்போது அந்த இடம்லாம் எப்படி போகுது, இந்த இடம் ஹை பிச்சா இருக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதாவது நிறைய கேட்டிருக்காங்க. இப்ப இருக்க பாட்டு நல்லா கேட்டுக்கிட்டு பழகிட்டு இருக்கான். இவங்களுக்காக பாடுவீங்களா? பாடுங்க. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலப்பட்ட ஜென்மம் நான் இல்லையா, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே, உள்ள மட்டும் தானே ஒசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே, என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்பின் பாரு, என் நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாமும் தான். ஹே காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான், தவிழி கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும், தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. வணக்கம், என் பேர் ஜெய சிவராமன். நான் தமிழ்நாட்டில் உள்ள கலைத்திருவிழாவில் வந்து இரண்டாம் இடம் பெற்றிருக்கேன். என்னோட முழு விவரம் வந்து புகாரி அண்ணன் சேனலில் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஸோ சிவராமன் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவராமன் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அவர் தமிழக அரசு கண்டக்ட் பண்ண அரசு கலை திருவிழாவில் வந்து மலேசியா வசவன் யேசுதாசன் சொல்லிட்டு இளையராஜா பாடல்கள்னு பயங்கரமாக பாடியிருப்பார். இந்த ஜென்ரேஷனில் வந்து இளையராஜா உள்வாங்கி பசங்க வந்து பாடுறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். இசை மீது உள்ள வந்து தனி ஆர்வம், தனியாக தனக்குன்னு ஒரு மாஸ்டர் உள்ள டெய்லி கிளாஸ் போகிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ கேள்வி ஞானம் மூலமே வந்து இசையை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சிவராமன் யார், அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புகாரி ஜங்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.